வணக்கம் நான் உங்கள் குணசேகரன் சமீப காலங்களில் நீதியை நிலைநாட்டும் ஒப்பற்ற பணியில் ஈடுபட்டிருக்கும் பல வழக்குறைஞர்களின் மத்தியில் சில பொய்யுறைஞர்களும் கலந்துவிட்டனர் என்பதுதான் வருத்தமான செய்தி சமீபத்தில் கூட நிறைய போலி வழக்கறிஞர்கள் களையெடுக்கப்பட்டனர் ஆனால் முற்றிலும் அவர்கள் நீக்கப்பட்டு விட்டனரா என்றால் அது கேள்விக்குறிதான் இந்த விஷயத்தில் சட்டத்துறை இன்னும் கடினமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக நீதிமன்ற வாசலுக்கே செல்லாமல் கோடிகளில் புரண்ட ஒரு பொய்யுரைஞரின் வழக்கை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னர் பொதுமக்களின் சட்டம் பற்றின கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரத்யேகமாக லாயர்ஸ் லைன் குழுமம் சார்பில் லீகல் கியூ அன் ஏ என்ற ஒரு புதிய யூ சேனல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தளத்தை தொடரும் அனைவரும் நமது இன்னும் புதிய சேனலான லீகல் கியூ அண்ட் ஏ என்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பதிவிற்குள் செல்வோம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்ற பாடல் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயம் அனைவருக்கும் தேவையான பாடல் அல்ல பாடம் என்றே சொல்ல வேண்டும் ஏமாற்றுவதுதான் எத்தனை வகை நன்கு படித்தவர்களும் எல்லா விவரங்களும் தெரிந்தவர்களும் ஏமாறுவதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தங்கள் நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து விடுபட கண்ணை மூடிக்கொண்டு எழுபது லட்சம் வரை தனி ஒரு நபரிடம் கொடுத்து ஏமாந்து தற்பொழுது நீதிமன்றத்தில் புகார் அளித்து அலைந்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கினைப் பற்றி பார்ப்போம் கர்நாடக மாநிலத்தில் அத்வந்தா இந்தியா என்னும் நிறுவனம் சூரியகாந்தி சோளம் பருத்தி நெல் போன்றவைகளின் விதைகளை மரபணு ஆராய்ச்சி செய்து அதிக வீரியம் உள்ளவையாக பெரிய அளவில் உற்பத்தி செய்திட திட்டமிட்டு வருகிறது அந்த நிறுவனத்தில் சிவானா என்னும் நபர் விற்பனை பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் சில காரணங்களால் ராஜினாமா செய்துவிட்டு வேறு பணிக்கு சென்று விட்டார் மறுபடி பல மாதங்களுக்கு பிறகு புதிய அவதாரம் எடுத்து அதே நிறுவனத்தில் சேர்ந்தார் தற்பொழுது அவர் அந்த நிறுவனத்தில் சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு ஆலோசனை அளித்திடும் மூத்த ஆலோசகர் அவரை அந்த பொறுப்பில் நியமிப்பதற்கு முன்பாவது அவர் யார் எப்படிப்பட்டவர் உண்மையில் அவர் சட்டப்படிப்பு படித்துள்ளாரா என்ற எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்திடாமல் மிகப்பெரிய பொறுப்பை அந்த நிறுவனம் அந்த பலே ஆசாமிக்கு கொடுத்தது காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த உரிமையாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் மீது பிடியானை கொண்டு வந்து ஆரம்பித்தார் உடனே அந்த நிறுவனம் அச்சமுற்று தங்களது சட்ட ஆலோசகர் சிவானாவிடம் இது பற்றி கூறியது ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிறுவனத்தின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது எனவே நிறுவனத்தின் மேல் தொடுக்கப்பட்டுள்ள அறுநூத்தி முப்பத்தி ஓரு கிரிமினல் வழக்குகளுக்கும் உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தி பதில் மனுக்களை உடனேயே தாக்கல் செய்திட வேண்டும் என்று சிவானா எச்சரித்தார் அறுநூத்தி முப்பத்தி ஓரு வழக்குகளுக்கும் தனித்தனியாக கணக்கிட்டு சிவானாவிடம் மொத்தம் அறுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூணு லட்சம் தொகையை அளித்து நீதிமன்ற கட்டணத்தை செலுத்த சொன்னது நிறுவனம் அந்த பலே ஆசாமி மிகவும் நம்பும்படியாக கௌரி என்னும் பெண்ணை நிறுவனத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்ற கட்டணத் தொகைக்குரிய ரசீதை நிறுவன உரிமையாளரிடம் கொடுத்து வைத்தார் மேலும் வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வாதாட மூணு வழக்கு தேவை என அதற்குரிய கட்டணமாக ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகையையும் பெற்றுக்கொண்டார் இது பத்தாது என தனது சட்ட ஆலோசனைக்கான கட்டணமாக இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் தனியாக பெற்றுக்கொண்டார் அந்த நிறுவனத்திடமிருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரை வாங்கிக் கொண்ட அந்த பலே ஆசாமி உயர் நீதிமன்றத்தின் வெளியே இருக்கும் டீக்கடைக்கு கூட இதுவரை சென்றதில்லை என்பதுதான் உண்மை ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது என்ற வகையில் வெற்றிகரமாக நாடகமாடி வந்தார் ஒரு கட்டத்தில் அதிரடியாக முன்னூற்று பதினெட்டு வழக்குகளில் தங்களுக்கு சாதகமாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது என்று போலியாக நீதிமன்ற தீர்ப்பையே தயாரித்து அந்த நிறுவனத்திடம் கொடுத்தார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் காவல்துறையிலிருந்து ஒரு அதிகாரி வந்து நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை விரட்டி எச்சரிக்க நிறுவன உரிமையாளருக்கு லேசாக சந்தேகம் ஆரம்பித்தது சம்பத்குமார் என்ற ஒரு வழக்குரைஞரை நடைபெறும் வழக்குகள் பற்றி விசாரிக்க புதியதாக நியமித்தது அந்த நிறுவனம் அவ்வளவுதான் எல்லா ஊழல் ஏமாற்று வேலைகளும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது ஆம் அந்த பலே ஆசாமி ஒரே ஒரு ரூபாய் கூட வடக்குக்காக செலவு செய்யவில்லை உயர் நீதிமன்ற தீர்ப்பையே போலியாக தயாரித்து அந்த நிறுவன உரிமையாளருக்கு கொடுத்துள்ளார் எவ்வளவு துணிச்சல் அந்த நிறுவனம் ஐபிசி பிரிவுகள் நானூறு நானூற்று பதினேழு நானூற்று பத்தொன்போது நானூற்று இருபது நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்று எழுபத்தி ஒன்று மற்றும் நானூற்று எழுபத்தி நாலு ஆகிய பிரிவுகளில் கூடுதல் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது மேலும் கர்நாடகா வழக்குரைஞர்கள் சங்கத்தில் சிவானா பற்றி புகாரளித்தது வழக்குரைஞர்கள் சங்கம் தங்களுடைய டிசிப்ளினரி கமிட்டிக்கு அந்த புகாரை அனுப்பியது அது ஷிவானாவுக்கு நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணிபுரிய ஆயுட்கால தடை விதித்தது ஆனால் சிவானா மறுபடியும் வழக்குரைஞர்கள் சங்கத்திற்கு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தார் இம்முறை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின் பேரில் பதினெட்டு மாத கால தடை விதிக்கப்பட்டது தங்களை ஏமாற்றிய போலி வழக்குரைஞர் சிவானாவுக்கு இந்த தண்டனை போதாது என்று இந்த முடிவை எதிர்த்து அத்வந்தா நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது உச்ச நீதிமன்றமோ அதிர்ச்சியில் உறைந்து போனது பாரம்பரிய மிக்க வழக்குரைஞர்கள் சங்கம் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின் பேரில்தான் தண்டனை காலம் குறைக்கப்பட்டது என்ற வாதத்தை ஏற்கவில்லை தவறு செய்தால் அதையும் தெரிந்து செய்திடும் இந்த வழக்குரைஞருக்கு பதினெட்டு மாத தடை விதித்திடும் தண்டனை முடிவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது நன்கு படித்த இவ்வளவு பெரிய நிறுவனமே சாதாரணமாக ஏமாந்து போனது படிப்பறிவில்லாத பாமர மக்களின் நிலையை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகிட்ட மனிதரை நினைத்துவிட்டால் என்ற பாரதியின் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது சமூக நோக்கோடு நீதிமன்ற சேவையில் ஈடுபட்டு வரும் பல வழக்காடிகளுக்கு மத்தியில் இம்மாதிரி ஒரு சில கருப்பு ஆடுகளினால் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கே அவமானம் ஏற்படுகிறது ஆகையால் பொதுமக்கள் தங்களுடைய வழக்குகளை வழக்குரைஞரிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த காணொளி நோக்கம் கடை உள்ள பாமரனுக்கும் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வு செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதே நமது நோக்கம் ஆகையால் முடிந்தவரை உங்களை சார்ந்த அனைவருக்கும் இதை பகிருங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கும் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி